சிக்கன் 65. இது வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? சிக்கன் 65 கண்டுபிடிச்ச புகாரி ஹோட்டலோட வரலாறு என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அந்த பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னு சொல்லுவாங்கல்ல, இங்க ஒருத்தர் வந்து ஒரு பிரியாணி கண்டுபிடிக்கிறதுக்காக 200 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு, அந்த கதை என்ன, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1910 வருஷம் திருநெல்வேலியில பிறந்த ஏஎம் புகாரி அவர் வந்து பிழைக்கிறதுக்காக ஸ்ரீலங்கா போயிடறாரு. அவர் 10 இருக்கும் போதே அங்க போய் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே படிக்கவும் செய்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறது, விதவிதமான உணவுகளை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, அங்கேயே வந்து ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதோட பேர் ஹோட்டல் டி புகாரி அப்படின்னு வைக்கிறாரு. அப்படியே நல்லா அந்த ஹோட்டல் போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை வருது. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஹோட்டலை நம்மையே நம்ம நாட்டில் போயிட்டு ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. அதனால் என்ன பண்ணுறாரு, மெட்ராஸ் கிளம்பி வந்துடுறாரு. மெட்ராஸ்க்கு வந்து 1951 வருஷம் மவுண்ட் ரோடில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறார். அதுதான் சென்னையோட அடையாளமா அப்ப இருந்த புகாரி ஹோட்டல். சோ இந்த புகாரி ஹோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்த முதல் ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் மெட்ராஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கான்செப்ட்ல ஹோட்டல்லா சின்ன சின்ன கடைகள் நிறைய இருந்திருக்கு, ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் கான்செப்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லண்டன்ல வந்து என்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல வந்து நம்ம இங்கேயே கொடுக்கணும். உள்ளே வந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்திய உணவுகள் இருக்கணும், நம்ம ஊர் உணவுகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது வந்து இந்த பாட்டு கேட்கிற மிஷின் ஒன்று இருக்கும், ஜூக் பாக்ஸ், அதில் வந்து காசு போட்டு பாட்டு கேட்கலாம். தம்மரு தம் அந்த பாட்டு வந்து அப்போது வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த பாட்டெல்லாம் நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம், அப்படி ஒரு மிஷின் அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி காஃபி போடுற மிஷினும் அந்த இதில் இருக்கும், இப்போ ஸ்டார் பாக்ஸில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மிஷின் வந்து அங்கே இருக்கும். இந்த மாதிரி நவீனமான நிறைய கருவிகள்லாம் அங்கே இருந்துச்சு. இந்த ஹோட்டல் வந்து 1970s வந்து சென்னையில் பயங்கர பிரபலமாக இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எம்ஜிஆருக்கு வந்து இங்கே கிடைக்கிற சிக்கன் சூப்பும் கசாட்டா ஐஸ்கிரீமும் வந்து ரொம்ப பிடிக்குமா, அவரோட வீட்டுக்கே வந்து இங்கேருந்து பார்சல் போகும், அந்தளவுக்கு இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய உணவுகளை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஏஎம் புகாரி. ஒரு இவங்களோட அந்த ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்ற ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து எப்படி இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் பிரியாணியில் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 200 பிரியாணி அவர் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி அப்படின்றதே வந்திருக்கு. இப்போ வரைக்கும் புகாரி பிரியாணியோட ரெசிபியாக இருக்கிறது அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த ரெசிபி தான். ஸோ இங்கே வந்து சிக்கன் 65 அப்படின்றது வந்து இவங்க தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி, இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு தெரியுமா? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு நோ சோசியல் மீடியா பேஜஸ் அப்புறம் தமிழ்நாடு நோ ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற நம்மளோட யூடியூப் சேனல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் வரும். இப்போ இந்த இதுக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் 65 பேருக்கு காரணத்துக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழி வந்து 65 வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சமைப்பாங்க அப்படிம்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இல்லை இல்லை, சிக்கனில் வந்து 65 வகையான மசாலா சேர்க்குறது அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் வந்து 65 கிராம் இருக்கும் அப்படிம்பாங்க, 65 ரூபா இருந்துச்சு அப்படிம்பாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965 வருஷம் நியூ இயர் அன்னைக்கு அவங்க ஹோட்டலில் வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு ரெசிபியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு சிக்கன் வறுவல், நார்மலாக பண்ணுற சிக்கன் வறுவல், அது அவங்களோட ஸ்பெஷல் மசாலாலாம் சேர்த்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போது அது வந்து அன்னைக்கு அதை சாப்பிட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இது நல்லாயிருக்கு, இந்த ரெசிபி என்ன, இது என்ன டிஷ்ஷு அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அந்த இயரை வந்து மைண்டில் வச்சு சிக்கன் 65 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் புகாரி. அதுக்கப்புறம் அந்த பேரே நிலச்சிருச்சு, அந்த பேரே வந்து பிரபலமாயிருச்சு. மற்றவங்களும் அந்த சிக்கன் 65 ரெசிபியை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிக்கன் 65 மட்டும் இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் 78 ஒரு ரெசிபி அவங்க பண்ணியிருக்காங்க, சிக்கன் 82, சிக்கன் 90 நிறைய வெரைட்டிஸ் அப்பப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து சிக்கன் 65 அளவுக்கு பாப்புலர் ஆகலை. ஸோ இதுதான் இந்த சிக்கன் 65 பேர் வந்ததுக்கான காரணம், அப்புறம் புகாரி ஹோட்டலோட வரலாறு. புகாரி ஹோட்டலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா, அது எப்படி இருக்கும், அதை பற்றினா உங்களோட ரிவ்யூ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக கேட்குறீங்க, புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், முக்கியமாக இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். சத்யா ஏஜென்சி வந்து இது கம் ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். உங்களோட மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, நாங்கள் அதுலேயும் சிறந்த ஷார்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ணி அதுக்கான அவார்ட்ஸை தரப்போகிறோம். இந்த வர June 30 உங்களோட என்ட்ரி எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ மேக் ஷுர் தட் இட் டசன் கிராஸ் 3 minutes. வாட் யூ வெயிட்டிங் ஃபார்? ஜஸ்ட் கெட் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் எ மூவி. ஆல் தி பெஸ்ட். மேலும் விவரங்களுக்கு